एक्सक्यूज मी, इनोड फोन इंगे तने वच्चे शलन நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? ஆண்டிய ஃபோனை காணோம். ஃபோனை காணோம்னா என்ன அர்த்தம்? How irresponsible can you be? என்ன? உன் கவனல எங்க இருக்க? இல்ல ஆண்டி நான் இங்க தான் வச்சிருந்தேன். ஆ, இப்போதான் ஞாபகம் வருது. அந்த பிரீதா இங்க தான் சுத்திட்டு இருந்தா. ஒருவேளை என் ஃபோன் அவகிட்ட இருக்குமோ? பொண்ணு கிராக்குதம் போன அவங்க முன்னாடியே கொண்டு வராளே கையும் களமும் மாட்ட போற இப்போ என்ன பண்றது என்ன பண்றது பிரீதா நீ எங்க போற உன்னோட கையில என்ன இருக்கு காட்டு are you all right yeah i'm all right அந்த கார்பெட்ல கால் தடுக்கி விட்டுருச்சு வேற ஒண்ணுல what happened ये फोन कौन हूँ? कंफर्म आ तेरी ये वधन तेरे डर पा? ये फोन दा कहीं ले मर्च हो चिरका? अना अब अब ये वेद को उनका फोन ऐड करनो ये वक्त तो ना ऐड करने में फोन रखल्ला कॉल पन नूना आदला पना पोरा राइट? प्रीता, वो उन कहीं ले ये नरक नहीं है काटा मटेग रहा? सी, ये भी उनका फोन दा? நீ அங்க தான உட்கார்ந்திருந்தே உன் ஃபோன் அங்க தான் இருக்கும் செக் பண்ணலாம் வா அங்க தேடினா ஃபோன் கிடைக்காது எனக்கு நல்லா தெரியும் இந்த ஃபோன் இவதான் திருடினான் இவ திருடலனா எதுக்கு இப்படி பயப்படணும் ஏனா இப்படி கேட்டா எப்படி நீங்க பாட்டுக்கு இப்படி சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டிட்டே இருந்தா எனக்கு பயமா தான இருக்கும் இப்படி இருந்தாலும் இது முதல் தடவை இல்லதா இந்த வீட்ல அடிக்கடி ஏமேல பொய்யான பழிய சுமத்துவீங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இவ்ளோ கேள்வி கேட்டா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க Here it is. Your phone. தேவையில்லாம அவ மேல சந்தேகப்பட்டுட்ட. இப்ப நான் தான் இந்த போன் அங்க வெச்சிட்டேன் சொல்லிட்டதே. அது மட்டும் இல்ல. ஒருவேளை இந்த போன் தொலைஞ்சு போனாலும் no worries. அண்ணா புது போன் வாங்கி தருவாரல. உன்னோட போனை பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. ஆனா உனக்கே தெரியும்ல கரண். இவ போன் திருடவும் செய்வா. இவள நம்பவே முடியாது. யா. யா. பிரீதா. ஒரு நிமிஷம் இங்க வாமா. வர ஆண்டி. हाँ वापा अक्षय नी रोम सन्ोषं हाड़ो लेट नीला वन अदी नीला वो कृतिका पटनियो विटा पर्वे अदाटी मेल इवलो अ ओहो पर्रा सोने वंटा वामा वा ना और अक्षय वंटार வாமா வரங்கால புருஷன் கால்ல விழுந்து கும்பிடு ஐயோ இல்ல இல்ல மாமா அதெல்லாம் வேண்டாம் இங்க பார்ப்பா எவ்வளவு சேவை பண்ண வைக்கணுமோ பண்ண வச்சிரு அதுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது சரி நான் வரேன் அக்ஷய் அக்ஷய் ஐம் ரியலி சாரி நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிரக கூடாது சரி அடுத்த தடவை என்கிட்ட பேசும்போது मत पसंग पति पाराटा मेरे நீ போன் பாத்தியா ஏதோ தெரிஞ்சதா என்ன தெரிஞ்சது யார் அது எனக்கா வந்திருக்கானா பார்ட்டில பாத்திருக்கியா அவளுக்கு ஷலனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்ல 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 ஐயோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உன்னோட வாயை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு இது வாயை இல்ல AK-47 கேள்வி மேல கேள்வி ஷூட் பண்ற கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா தான பதில சொல்ல முடியும் சரி சொல்ல நான் போன் பார்த்தேன் ஆனா அதுல போட்டோலாம் பார்க்க முடியல ஏனா எதுமே இல்ல அண்ட் பிரைவேட் நம்பர் சோ நம்பரும் பார்க்க முடியல ஓ நோ யா அப்டினா நாம கஷ்டப்பட்டதெல்லாம் மறுபடியும் வீணா போயிடுச்சு இல்ல अच्छा ये लम्हे बैड लक आ रखे हाँ वलो उन्हें बैड लक नहीं एक विषय तक अन्य पुरी चिता व्हाट अव नंबर आ नंबर प्राइवेट ने वंदे ये पढ़ी तेरी हो ये ने कोई विषय तेरे जरिये हाँ दाली इन्हों इंगे पदने जन्म शितला वारा पोरा उन्हें क्या पढ़ी तेरी
ஷர்லனோட ஃபோனுக்கு திடீர்னு மெசேஜ் வந்துச்சு. அது அவனோட மெசேஜ் தான். அவன் மெசேஜ் உனக்கு எப்படி தெரியும்? அட அது அவனோட மெசேஜ் தான். அதுல போட்டிருந்துச்சு 15 நிமிஷத்துல வந்துருவேன், எனக்காக காத்துட்டு ஸ்வீட்டு, உன்னோட பிரியமானவ வந்துகிட்டே இருக்கா. இந்த மாதிரி ஸ்பெஷல் மெசேஜ்லாம் அவளோட பாய்ஃப்ரெண்ட் தான போடுவா? ஒரு நிமிஷம், ஸ்பெஷல் மெசேஜ் இப்படி தான் இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? பாய்ஃப்ரெண்ட் தான் இப்படி அனுப்புவாங்களா? அப்போ ஐ மீன் உனக்கு யாராவது அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா என்ன? நீ எப்பல இருந்து இந்த மெசேजेस எக்ஸ்பர்ட் ஆன? ஏ ஹலோ, நாம அந்த ஷர்லின பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன பத்தி ஒன்னு துப்பறியல இப்படி கேள்வி கேக்குறதுக்கு. ஷர்லினோட கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண, சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாத. வாட் ரபிஷியா, நான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் தான் பண்றேன். இப்ப நீயே சொன்னல 15 நிமிஷம் இருக்கேன்னு. 15 நிமிஷத்துல உண்மை தன்னால வெளிய வந்திர போது. நான் சத்தியமா சொல்றேன், இந்த தடவை ஷர்லின் தப்பிக்கவே மாட்டான். ஆனா நான் உன்கிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி தான கேட்டேன். உங்ககிட்ட யாராவது என்னைக்காவது இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களா என்ன? இங்கே பாரு, நீ இதுக்கு சிம்பிளாக எஸ்ஆர் நோன் கூட அழகாக பதில் சொல்லலாம். ஏன்னா நீ பாட்டுக்கு கண்டதை குழப்பிட்டு என்னையும் கண்டபடி வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காத. இப்பயோ சொல்லிட்டேன். You know what? விட. ஏய், ஒருவேளை மெசேஜ் வந்தாலும் வந்திருக்குமோ? கேட்காம விட மாட்டேன். ஸ்ருதி, இங்க நிறைய பேர் வந்திருக்காங்களே. ஆமாமா, இன்னைக்கு நான் இவங்க வீட்டில் எந்த டெக்கரேஷனுமே பண்ணலையே. இன்னைக்கு எங்க பார்ட்டி இருக்கிற மாதிரி கூட எதுவும் சொல்லல. ஆமா, இவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டி வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நீங்க தான் என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா எத்தனை நாள் கழிச்சு நீங்க என்ன பார்க்க வந்திருப்பீங்களா? என் மேல கோவம் தானே? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உண்மையா எனக்கு கோவமே இல்ல. இல்ல இல்ல, கோவப்படுறது உங்க உரிமைதான். உங்களை சமாதானப்படுத்துறது எங்க குடும்பத்தோட கடமை. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க கோவமா இருக்கிற மாதிரி நடிங்க, அப்பதான் எல்லாரும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஐயோ என்னங்க, நீயே கவலைப்படுறமா? எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சின்ன ஃபங்க்ஷன் தான். கரீனாவே எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டா. அப்படியா? அது சரி, என்னாலேயே எல்லா டெக்கரேஷனையும் பண்ண முடியும். இனிமே நான் தேவையில்லைன்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்காகவா? எனக்கு புரியுது. அதான பார்த்த, இந்த டெக்கரேஷன் அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செம டப்பாவா இருக்கு. ஸ்ருதி, உன் கையில இருந்து மேஜிக் வந்தா தானே அட்டகாசமா இருக்கும். சரி சரி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க, முக்கியமான விஷயம் தான். நான் இன்னைக்கு ராக்கி மேடமை பார்க்க வந்தேன். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவங்க எங்க இருக்காங்க? ராக்கி இங்க தான் இருக்கா. நீங்க உட்காருங்க, நான் அவளை போய் கூப்பிடுறேன். நீங்க போங்க, நான் உட்காருறேன், போங்க. சரி. ஏ ஸ்ருதி, என்னம்மா? இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ஆமாம்மா, என்னை கேட்டா அக்கா இந்த வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. யா, ஓகே. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? இங்க எங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இன்வைட் பண்ணாம கிளம்பி வந்துட்டீங்களா? கரீனா மேம், இனிமே நீங்க அடிக்கடி எங்களை இங்க பார்க்க வேண்டியிருக்கும். காஸ் யூ நோ வாட், என்ன, நாங்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருப்போம். என்ன சொல்ற, இது உன் கண்ணுக்கு பார்க் மாதிரி தெரியுதா? நீ பாட்டுக்கு டெய்லி வாக் பண்ண இங்க வர்றதுக்கு. ஆமா ஸ்ருதி, நீ இவங்களை பத்தி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இவ என்ன பத்தி என்ன சொன்னா, என்ன சொன்னா? அது எங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள ரகசியம், உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா மேம், கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட போகுது. ஒரு நிமிஷமா, அதுக்கப்புறம் எங்களை இன்வைட் பண்ற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். போலீஸ் சிரிப்பை உங்க முகத்துல ஒட்டிக்கிட்டு எங்ககிட்ட நீங்க பேச வேண்டி வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? What? What is she talking? கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல நம்ம ராக்கி கிட்ட பேசலாம், அதுக்கப்புறமா அந்த நல்ல விஷயத்த இவங்க கிட்ட சொல்லலாம். எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, அந்த நல்ல விஷயத்த கேட்டதும் நிச்சயமா இவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா உங்களை சும்மா சொல்லக்கூடாதுமா?
சண்டீங்க இந்த திட்ட தரமே நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். என்னால தான் இந்த டாலன்ட்டே உங்களுக்கு கிடைச்சது. அப்படி இல்லமா, நான் இத மறைச்சு வச்சிருந்தேன். மறைச்சு வச்சி டைம் வரும்போது காட்லாம் இருந்தேன். இந்த மாதிரி நிறைய டாலன்ட் என்கிட்ட இருக்கு. டைம் வரும்போது அத காட்டி. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணல்ல, நீங்க சும்மா தான் சொல்றீங்க. நான் சொல்றேன். அத கூட பாத்தல அந்த பையன். ஓகே. நீங்க பாட்டு கேங்க உட்கார்ந்து ராக்கி ஆண்டிக்காக காத்துக்கிட்டுங்க. நான் அக்காவையும் கரன் சரியும் பாத்துட்டு வரேன். இப்போ ப்ராப்ளம் தான் என்ன? ப்ராப்ளம் எனக்கு இல்ல, ப்ராப்ளம் உனக்கு தான். உனக்கு மூளையில நட்டு லூஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்டேன். அதுக்கு சிம்பிளா பதில் சொல்லு. எஸ் ஆர் நோ? என்ன இருந்தாலும் நான் என்ன உன்னோட ஹஸ்பண்டா? என்ன பார்த்து பயப்படுறதுக்கு ஏன் மறக்கற? ஓ ப்ளீஸ், நான் எதையும் யார்கிட்டயும் மறக்கல. நான் யாரை பார்த்தும் பயப்படல. விஷயம் ரொம்ப சிம்பிள். இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட அப்படி சொன்னதே இல்ல. Anyway, இந்த மாதிரி stupid question கேட்டு நீ ஏன் உன்னோட general knowledge வளத்துக்கற? வேலையில concentrate பண்ணு. I like it. What? போன்னு. உன்னோட இந்த லூசு தனமான பேச்சுக்கலாம் இப்போ என்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. எக்ஸாக்ட்லி, நானும் அதே தான் சொல்றேன். கவனம் செதறாம அங்க டோரிய பாரு, வந்தற போறான். என்னைய ஃபோகஸ் பண்ற? Stop it. நான் சொல்றத கேளு கவனமா. இந்த மெயின் டோர் வழியா யார் உள்ள வந்தாலும் சரி, அவங்க நம்ம பார்வையில இருந்து தப்ப முடியாது. Got it. Concentrate. ஏ இன்னும் வரல? சீக்கிரம் வந்துருவானு சொன்னானே, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நானே அவனுக்கு மெசேஜ் பண்றேன். மெசேஜ் அனுப்பிருக்கான? 15 நிமிஷத்துல வரேன். ஆனா இந்த மெசேஜ் எப்ப வந்தது? வந்ததோ ஏன் ஃபிளாஷ் ஆகல? ஃபோர்கெட் சேலன். ஆமா, இப்போ இந்த வீட்டுக்குள்ள எப்படி என்றவான யோசி. Wait. இப்போ வீட்ல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒருவேளை தப்பி தவறி கூட யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டா நான் மாட்டிக்குவேன். அப்படினா இங்க ஆபத்து அதிகம். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஃபேஸ் பண்ணதா வந்திருக்கேன். ஏன்னா ஆபத்துடைய வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கும். என்னமோ என்னோட ரத்தத்துல சுறுசுறுப்பு கலந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய கிக்கு கிடைக்கும். லெட்ஸ் கோ ஃபார் இட். வணக்கம் சார்லா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ராக்கி. தேங்க்யூங்க. நீங்களும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. அப்படியா? உட்காருங்க. சரிங்க. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க அழகா தெரிஞ்சுதானே ஆகணும்ல. இன்னைக்கு சுமங்கலி பூஜை இல்லையா? ஒவ்வொரு சுமங்கலி பொண்ணுக்கும் இது ஒரு பெரிய பண்டிகை இல்ல. உண்மையை சொல்லணும்னா உங்க குங்குமத்தோட கலர் இன்னைக்கு உங்களோட முகத்துல தெரியுது. இது உறவுகளுக்கான பண்டிகை இல்ல? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சார்லா. இன்னும் சொல்ல போனா நான் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன். பேசலாமா? என்ன சார்லா, நீங்க எனக்கு எதுக்கு ஆட்சேபனை இருக்க போகுது? நீங்க தயங்கவே வேண்டாம், சொல்லுங்க. என்ன சொல்லலாம்னு வந்தீங்க சொல்லுங்க. அது என்னன்னா கரண் அப்புறம் பிரீதாவை பத்தி நான் பேச வந்திருக்கேன். அட, இந்த ஷர்லன் எங்க போயிட்டா? நான் உன்ன சொல்லட்டுமா? நாம அவ பாய் ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லை. அவன் எப்படி இருப்பானே தெரியாது.
சோ நம்ம ফুল கான்சென்ட்ரேஷனை ஷெர்லின் மேல வெச்சாகணும். ஏன்னா அவ அவன பார்த்த உடனே சிரிப்பா இல்ல ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கும்போது அவன் கண்டு தெரியும். அதனால தான் ஷெர்லினை தேடிட்டு இருக்க. வேற எதுக்கு? ஆனா அவ எங்க போய்ட்டா? ஆ அதோ அங்க இருக்கா மேல இருந்து கீழ வந்துட்டு இருக்கா. ஓ கரண் ஏதாவது ஒரு இடத்தை தேடு. நம்ம அங்க ஒளிஞ்சிட்டே அவளை பார்க்கலாம். எங்க? வா. நீங்க என்ன சொல்றீங்க கரண் பிரீதாவ பத்தியா? நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? முதல்ல எனக்கு அப்படி தோணல, ஆனா கொஞ்ச நாளா அப்படி தோண ஆரம்பிச்சிருக்கு. அது கரணுக்கும் பிரீதாவுக்கும் இடையில ரொம்ப ஆழமான நட்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? நான் மனசுல நினைச்சத நீங்களும் சொல்லிட்டீங்க. அப்படியே சத்தியமா நான் என்னோட கனவுல கூட இத நினைச்சு பார்க்கல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இவ்ளோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரளா, நீங்க நம்பவே மாட்டீங்க. கரண் என்னோட புள்ள தான், ஆனா அவனோட ஃபீலிங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டான். அதாவது என்ன யோசிக்கிறான், என்ன செய்யணும்னு நினைக்கிறான், எதையுமே என்கிட்ட சொல்லவே மாட்டான். ஆனா அத சொல்றத யார்கிட்ட? பிரீதா கிட்ட. அப்புறம் பிரீதா என்கிட்ட வந்து சொல்லிடுவா. எனக்கு என்னமோ இதெல்லாம் என் கண்ணுக்கு மட்டும் தான் படுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க கண்ணையும் பட்டிருக்குன்னா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மறக்க நாம முயற்சி பண்ணாலும் சரி, ஆனா மனசுல இருக்கிற விஷயம் கண்ணுல தெரியாம இருக்குமா? அதுக்கப்புறம் எப்படியும் வெளியில வந்துடும். அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு ராக்கிக்கு தெரியுமா? சரளா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ரெண்டு குழந்தைகளுக்கும் நடுவுல நல்ல நட்பு மலர்ந்துருச்சு. அவங்களுக்குள்ள இருந்த வேறுபாடு தீந்து போச்சு. உண்மையை சொல்லணும்னா கரணுக்கு பிரீதாவ சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக்க கூட மாட்டாங்க. ஆனா இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா கலந்துகிட்டாங்க. வெளியில போறது, இங்க அங்கன்னு சுத்துறது, அத பாக்கும்போது எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பழக்கம் பிடிச்சிருக்குன்னு தோணுது. இப்படிலாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியலங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரோட நட்போட ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேனா, கரண் அப்புறம் அக்ஷய், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இந்த மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும். எவ்வளவு லேட்டு இந்த பேண்டுக்காரங்களுக்கு பேண்ட் வாசிக்கிறேன். தீஸ் பீப்பிள் ஐ டெல் யூ. சரளா சொல்லுங்க, நீங்க கரண பத்தியும் பிரீதா பத்தியும் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. வந்து அது என்னன்னா, செல்ல பொண்டாட்டியே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். செல்ல பொண்டாட்டியே, என் பர்ஸ காணோம், ப்ளீஸ் அதை கொஞ்சம் எடுத்து கொடு, அதில் ஒரு முக்கியமான சீட் இருக்கு. ப்ளீஸ் என்னங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரளா வந்திருக்காங்களே, நான் உங்களுக்கு அப்புறமா வந்து எடுத்து தரேன். நான் உன்னை தொல்லை பண்ணுவேனா? அது ரொம்ப முக்கியம், அதான் சொல்றேன். ஆ சரி, நான் வந்து தேடி தரேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியா? சரளா, நான் போய் இவரோட பர்ஸை தேடி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க, வா சீக்கிரம் வா. வாங்க. வாவ், என் பேபிக்கு என்ன ஒரு கேர்ள்ஸ், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கான். கரெக்ட், அங்கே பாரு, யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறா. கண்டிப்பாக அது அவளோட பாய் ஃப்ரெண்ட்காக தான் இருக்கும். Are you hungry? எனக்கு பசிக்குது. என்ன? உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான மிஷன்ல இருக்கோம். இந்த டைம்ல போய் பசிக்குதுன்னு சொல்ற? ஏய், அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு பேபி டால்? I am hungry. யார்கிட்ட பேசுற? இங்க எந்த பேபி டாலும் காணுமே. ஓகே, I am sorry. ஆனா எனக்கு பசி எடுக்கிறதுனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கரண், அங்க பாரு, யாரையோ திருட்டு தனமா பாக்குறா. ஸ்மைல் பண்றா, வெக்கப்படுறா. அப்படினா அவன் வந்துட்டான். சுத்தம், அவ அத்தையை பார்த்து தான் சிரிச்சுட்டு இருக்கா. அப்படின்னா அவன் வரலன்னு அர்த்தம். ஏய், எனக்கு உண்மையில ரொம்ப பசிக்குது, வாயா போய் சாப்பிடலாம். நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல போய் சாப்பிடு, வயிறு முட்டை சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம போய் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், சரியா? போய் சாப்பிடு, போ. ஓ, போயிடுவியா? அம்மா,
எங்கம்மா இங்க என்ன பண்றாங்க? நமக்கு சம்பந்தம் பேச வந்திருப்பாங்களோ? வாட்? என்ன வாட் வாட்? உங்க அம்மா எதுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எப்படிமா தெரியும்? எனிவேஸ் யார், எனக்கு ரொம்ப பசிக்குது. சோ நீ ஷெலின பாத்துக்கோ. ஓகே, கேர்ஃபுல், டோன்ட் மிஸ் இட். ஏய், இவ்ளோ லேட். அட, இந்த ஷெலின் எங்க போனா? இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தா? கிருத்திகா, அத நீ மேல போய் நிலா வந்துச்சானு பாக்குறியா? சரி சரி, இப்ப நான் வந்தறேன். சரி. அக்ஷய், நீங்க கூட வரீங்களா? இல்ல இல்ல, நீ பாத்துட்டு வா. சரி. ராகி கரணோட பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்களே. நான் கரண் பிரீதாவை பத்தி இன்னைக்கே அவங்க கிட்ட பேசி ஆகணும், இல்லனா இந்த ஸ்ருதி என் உயிரை வாங்கிடுவா. வாட் என்னாச்சு? ஏன் இவ்ளோ ஆட்டிட்யூட் காட்ற? இங்க பாரு, எனக்கு உன் கூட பேசிறதுக்கு மூடும் இல்ல, அது மட்டும் இல்ல எனக்கு சுத்தமா டைமும் இல்ல. சரி சரி, உன்கிட்ட டைம் இல்லாத அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? எதுல ரொம்ப பிஸியா இருக்க? இது என் ஜிம்மிங் டைம். யூ ஜிம்மிங்? என்ன ட்ரெஸ்லயா? என்ன இப்படி கேலி பண்ற பாரு, அத உன் கூட பேசிறதுக்கு எனக்கு பிடிக்கல. பை. சரி சரி, சாரி சாரி சாரி, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி, என் கைய விடு. ஓகே ஃபைன், சிடு மூஞ்சி. ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்காத. என்ன ஹலோ, சிடு மூஞ்சி நான் கிடையாது, நீதான். எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. தேவையில்லாம என்ன இன்சல்ட் பண்ற. நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? அப்படினா என்கிட்ட எந்த நல்ல கரெக்டரும் இல்லையா? ஐ அம் எ பேட் கேர்ல். இவ தப்பா எடுத்துக்கிட்ட போல இருக்கே. இல்ல, நீ சீரியஸ் ஆகற அளவுக்கு ஒண்ணும் பேட் கிடையாது. ஆக்சுவலி நீ கொஞ்சம் பேட். இன்ஃபேக்ட் நீ பேட விட மேட். எதை பத்தியும் யோசிக்காம கண்டதும் பேச வேண்டியது, அதுக்கான விளைவை பத்தி சுத்தமா யோசிக்கிறதே இல்ல. உனக்கு தெரியுமா, ஒரு விஷயம் இருக்கு, அத என்னாலயே நம்பவே முடியல. என்னது? அத சில நேரம் நீ கண்ணுக்கு ரொம்ப கியூட்டா தான் தெரியுற. தேங்க் யூ. ஆனா நான் கியூட் இல்ல, சம ஹாட். ஹாட் என் பாடி பார்த்தே இல்ல? என் பைசெப்ஸ் பாத்திருக்கியா? பைசெப்ஸ் பைசெப்ஸ் எல்லாருக்கும் தான் இருக்கும். மருந்துகிருந்து சாப்பிட்டு இதெல்லாம் ஏத்திக்க வேண்டியதுதான். அதுக்கே இவ்ளோ ஊரா பண்ணிக்கிற. ஏய் ஹலோ, நான் ஒண்ணு மருந்தெல்லாம் சாப்பிடல, கஷ்டப்பட்டு பாடி பில்ட் பண்ணிருக்கேன். வெயிட் லிஃப்ட் எல்லாம் பண்றேன் தெரியுமா? எவ்வளவு வெயிட் தூக்குவ? 1/2 கிலோவா இல்ல 1 கிலோவா? எனக்கு என்னமோ நீ வாழ்க்கையில வெயிட் லிஃப்டிங் பண்ணதே இல்லைன்னு தோணுது. உனக்கு என்ன தெரியும், நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணிருக்கேன். ரியலி? என்னோட வெயிட் எல்லாம் உனால தூக்க முடியாதுல்ல? ஆம் ஐ ரைட்? ஐயோ கடவுளே, நான் எதுக்கு இந்த மென்டல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? சும்மா பேச்சுக்கு வேணா கண்ணா நீ சொல்லலாம், நான் 200 கிலோ தூக்குவேன், 500 கிலோ தூக்குவேன்னு. நிஜமாவே நீ அதெல்லாம் தூக்கிருக்கியா? நீ எல்லாம் என்ன எப்படி தூக்க முடியும்? உனக்கு வெறும் வாய் மட்டும் தான் இருக்கு. நான் ஜிம்மிங் பண்றேன், தினமும் வெயிட் லிஃப்டிங் பண்றேன். நீ புஸ் தான், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அட, 1 நிமிஷத்துக்கு யார் வேணும்னாலும் தூக்குவாங்க. அப்படியா? என்னால உன்னை எவ்வளவு நேரம் வேணாலும் தூக்க முடியும். Oh really? Yeah. பார்க்கலாம். நா 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 பா 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 பா. என்ன பண்ற? அட, நான் உன் சக்தியை சோதிச்சு பார்க்கறேன் பா. நீ தானே சொன்னே ஐ அம் எ சம்ம மேன் னு? அப்படியே? ஆ நா 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 நா. ஆச்சு. You lost and I won. நான் தான் ஜெயிச்சேன். சமீர். அண்ணா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, நான் ஜிம்மிங்க ரெடி ஆயிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ல ரெடியா இரு. ஏ, நாள் முழுக்க ஜிம்ம கட்டிட்டே அழுவியா? மேல போய் நிலா வந்துருச்சா இல்லையான்னு பாரு. லேடிஸ் எல்லாம் பாவம் பசியோட இருக்காங்கல்ல. சரிண்ணா, சீக்கிரம் போ, பாத்துட்டு வந்து கீழே சொல்லு. என்ன கைய எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இன்னைக்கு இவனுக்கு கிளாஸ் எடுக்காம விடக்கூடாது. சரியான லூஸ் பையன். அக்கா எங்க?